கிரையேசுவிலின் பாசுபிகோர் அவர்களே, மத்தேயுளின் நற்செய்தி அதிகாரம் 24 வசனங்கள் 42 தொடக்கம் 51 வரையான பகுதிகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழிப்பாக இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவாரென உங்களுக்கு தெரியாது என்று குறிப்பிடுகிறார். மீண்டுமாக சொல்கிறார், பாருங்கள் விழிப்பாக இருங்கள். பிறகு சொல்கிறார், பாருங்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாக இருங்கள், ஏனெனில் நீங்கள் நிலையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். விழிப்பாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள். விஜிலன்ஸ் அண்ட் ப்ரிப்பேர். ஆகவே இந்த விழிப்பாக இருத்தல் என்பது வெறுமனே ஒரு வெளிரீதியான ஒரு விழிப்பாக இருத்தல் அல்ல, உள்ளார்ந்த ரீதியான விழிப்பாக இருத்தல். விழி என்று சொன்னால் பார்வை என்று சொல்கிறோம். அவதானமாக இருத்தல், கவனமாக இருத்தல், அல்லது ஒரு 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 விடயத்தை நாங்கள் செய்கிற பொழுது மிகவும் கவனமாக ஒரு விழிப்புணர்வோடு நாங்கள் அதை பார்க்கிறது அல்ல செய்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார் விழிப்பாக இருங்கள், ஏனெனில் ஆண்டவர் எந்த நாளில் வருவார்னு உங்களுக்கு தெரியாது. ஆகவே கடவுள் எந்த நாள் வருவார் எங்களுக்கு தெரியாது. எப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருக்கும் தெரியாது. ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் மரணம் சம்பவிக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு அதனை கடந்து இறைவனுடைய வாழ்வுக்குள்ளே நாங்கள் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, காலையில் நாங்கள் துயில் எழுந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும், அல்லது நாங்கள் படுக்கைக்கு சென்று அடுத்த நாள் காலை எழுந்திருக்கும் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய கரங்களில் இல்லை. உண்மை சில வேளைகளில் நாங்கள் நினைக்கலாம் நாளை நாங்கள் எழும்பலாம் என்று, சில வேளையில் நடக்காது. பலருடைய இந்த நாட்களிலே இந்த யூடியூப்புகள் வீடியோக்களை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை நிலைகளை பார்க்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை மிகவும் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அ மொமெண்ட், இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அ செகண்ட் தேர் லைஃப் இஸ் சம்திங் கோயிங். அவ்வளோத்தோடு சரி, கதைத்து கொண்டிருப்பார்கள் மயங்கி விழுகிறார்கள், நடந்து செல்வார்கள் மயங்கி விழுவார்கள், பாடிக்கொண்டிருப்பார்கள் மயங்கி விழுவார்கள், வாசித்து கொண்டிருப்பார்கள் மயங்கி விழுந்து செத்து. ஆகவே மரணம் என்பது எந்த நேரத்திலும் எப்படி வேணுமென்றாலும் வரலாம். ஆகவே இந்த மரணத்தை எந்த நிலையில் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக ஆயத்தமாக விழிப்பாக கவனமாக இருக்கிறோமா? ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை மீண்டும் சொல்கிறது, பாருங்கள் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் வரும். ஆக மிஞ்சினது என்ன இந்த உலகத்திலே பிரியமான சகோதரிகளே? நடக்கும் என்று 100க்கு 100 விதம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நானும் சாவேன், நீங்களும் சாவீர்கள். ஆகவே இந்த உலகத்திலே மரணம் ஒன்றுதான் நிச்சயம். மரணம் என்பது நிச்சயம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிச்சயமான தன்மையை பலர் இன்று புரிந்து கொள்ளுகிறார்கள் இல்லை, ஆயத்தமாக இருப்பதில்லை. மீண்டும் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற விடயம் இதுதான், ஆயத்தமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள், ஏனெனில் இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று தெரியாது. அதே போல மானிட மகனுடைய வருகையும் இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆகவேதான் ஒரு உதாரணம் சொல்கிறார், பாருங்கள் தம்முடைய பணியை செய்து கொண்டிருப்பவரே அந்த தலைவன் வருகிற பொழுது தலைவனால் மெச்சப்படுவான். ஆனால் தலைவன் வருகிற பொழுது அந்த பணியாளன் தனக்குரிய பணியை செய்யாமல் தன்னுடைய உடன் பணியாளர்களை அடித்து துன்புரித்து உண்டு குடித்து அவன் வாழ்வானாகில் அந்த தலைவன் வந்து அவனை பொல்லாதவனே என்று சொல்லுவார் என்று வார்த்தை சொல்கிறார். நானும் நீயும் இந்த உலகத்திலே பணிக்காக அணைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவனுடைய தலைவருடைய வருகை, இறைவனுடைய வருகை எப்போ இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. எங்கள் பணிகளை சிறப்பாக செய்வோம், ஆண்டவருடைய வாழ்வுக்குள்ளே கடந்து செல்ல எப்பொழுதும் விழிப்பாக ஆயத்தமாக இருப்போம். ஆமீன்.